நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் முதலாவது ஆட்டம் மவுண்ட் மாங்கானு ஸ்டேடியத்தில் நடந்தது. முதலில் பேட் செய்த நியூசிலாந்து 45.1 ஓவர்களில் 230 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் லுக் ரோஞ்ச் 99 ரன்களில் ஆட்டமிழந்து முதல் சதத்தை தவறவிட்டார். இதில் தென்னாப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் குயின்டான் டீகாக் 6 பேரை ஆட்டமிழக்க செய்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அதிக வீரர்களை ஆட்டமிழக்க செய்த விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை சமன் செய்தார். And Martin Gupto looking for form, looking for a bit of luck. It's Tahir takes the catch. Got him. Hey, he's on a hat-trick now. Tentative from Corey Anderson. Little... பின்னர் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 48.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுக்கு 236 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கேப்டன் டி வில்லியர்ஸ் 89 ரன்னுடனும் டுமினி 52 ரன்களுடனும் ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தனர். இரண்டாவது ஒருநாள் போட்டி இதே மைதானத்தில் வருகிற 24 தேதி நடக்கவிருக்கிறது.